வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போறோம். இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற தலைப்பு சி, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப், ஜாவா இப்படி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இதை பத்தி தான் நம்ம விசாரிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போறோம், டேட்டா அப்படின்னா தகவல், இது நமக்கு தெரியும். அப்போ யாரு யாருக்கு கொடுக்கற தகவல் இந்த டேட்டா? இப்போ நம்ம தான் ப்ரோக்ராம் பண்றோம். அப்போ ப்ரோக்ராம் பண்றவர் தான் ஸ்பீக்கர். இந்த ப்ரோக்ராம் பண்றவர் தான் ஸ்பீக்கர். இவர் யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா ஒரு கணிப்பொறி கிட்ட, ஒரு சிஸ்டம் கிட்ட பேசுறாரு. இந்த கணிப்பொறி தான் லிசனர். அப்போ லிசனருக்கு புரியற மாதிரி தன்னுடைய தகவல்களை இவர் அங்கே தெரிவிக்கணும். அதுக்காக தான் டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப டேட்டா டைப்பினுடைய தேவை என்ன அப்படின்னா, அது ஒரு சின்ன விளக்கம் மூலமா நம்ம இப்ப பார்க்கணும். டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது, இப்போ நான் என்னுடைய சிஸ்டம் கிட்ட போய் ஜாவாலியோ சிலியோ சி பிளஸ் பிளஸ்லயோ சி ஷார்ப்லயோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போய் என்னோட டோர் நம்பர் அப்படின்னு நான் சொல்றேன். என்னோட வீட்டு டோர் வீட்டோட டோர் நம்பர் அப்படின்னு சொல்லி என்னோட டோர் நம்பர் 18-2 அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி நான் ஒரு ஹியூமன் பீயிங், நான் ஒரு மனிதர், நான் இன்னும் ஒரு மனிதர்கிட்ட என்னோட வீட்டு நம்பர் 18-2 அப்படின்னு சொன்னா அவர் 18-2 புரிஞ்சுக்கிடுவார். ஆனா சிஸ்டம் இப்படி புரிஞ்சுக்கிடாது. நீங்க 18-2 கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 18-2 மதிப்பு 9, அப்ப உங்க டோர் நம்பர் 9 புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே நம்மளுடைய வீட்டு டோர் நம்பர் 18-2, ஆனா டோர் நம்பர் 9 புரிஞ்சுக்கிட்டா மொத்த தகவலும் தப்பா போயிடும். அப்ப நான் கொடுக்கற தகவலை தெளிவா சொல்லணும். தெளிவா சொல்றதுக்காக தான் டேட்டா டைப் அப்படிங்கிற ஒண்ணு பயன்படுத்துறோம். ஏன்னா இங்க நான் சிஸ்டம்கிட்ட தான் பேச போறேன், தவிர ஒரு மனிதன் இல்ல. என்னுடைய பேச்சுவார்த்தை ஒரு சிஸ்டம் கூட. அப்போ எப்போ நான் பேசுறேனோ அந்த லிசனர் பத்தின முழு விவரம் எனக்கு தெரியும். என்னுடைய லிசனர் பத்தின விவரம் என்னன்னா, அதாவது சிஸ்டம் கம்ப்யூட்டர் பத்தின விவரம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு 1 லிமிட்டட் மெமரி. அதுக்கு இருக்கிற மெமரி நம்மளை போல அன்லிமிட்டட் மெமரி கிடையாது. ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிறது போல அன்லிமிட்டட் மெமரி கிடையாது, லிமிட்டட் மெமரி. இன்னொன்னு, அதுக்கு இருக்கிற நாலேஜ் லிமிட்டட் நாலேஜ். நம்ம வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்கள் மூலமா நிறைய தகவல்களை திரட்டி நம்முடைய அறிவை வளர்த்துக்கிட்டே வருவோம். ஆனா கணிப்பொறிக்கு அந்த திறமை கிடையாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ரெண்டின் அடிப்படையில தான் டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்ப நான் இப்போ கணிப்பொறி கிட்ட போய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 அதனுடைய மெமரி லிமிட்டட் 500 GB, 1 TB, 250 GB இப்படி நம்ம பேசுற மெமரி லிமிட்டட். லிமிட்டட் நாலேஜ், லிமிட்டட் நாலேஜ் என்ன அர்த்தத்துல சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு பாட் வச்சிருக்கீங்க, 1 அப்படின்னு ஒரு பாட் வச்சிருக்கீங்க. இதை MP3 நீங்க சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி நீங்க இதை பாட வைக்கலாம். இதே MP3ங்கிறத 1.MP3 அப்படிங்கிறதுனா, நம்மளை பொறுத்தளவுல இது 2:1, சிஸ்டம் பொறுத்தளவுல இது 2 வேற வேற. இந்த MP3ங்கிறத சிஸ்டம் பாடாது. ஏன்னா இந்த MP3 சிஸ்டம்க்கு புரியாது. அது ஏற்கனவே என்ன வடிவம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த வடிவம் மட்டும்தான் புரியும். அப்போ லிமிட்டட் நாலேஜ்னா என்ன, லிமிட்டட் மெமரினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த அடிப்படையில தான் நம்ம டேட்டா டைப்பை பார்க்கணும். இப்போ நான் என்னுடைய கணிப்பொறி கிட்ட போய் என்னுடைய மொபைல் நம்பர் நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் அப்படின்னு நான் மொபைல் நம்பர் எழுதுறேன். மொபைல் நம்பர் 1234 அப்படின்னு எழுதுறேன். ஓ, மொபைல் நம்பர் குறிச்சு வைக்க சொல்றாரு. அப்படி மொபைல் நம்பருக்காக நான் இவ்வளவு மெமரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கணிப்பொறி எடுத்துக்கிறது. அதுல 1234 குறிச்சு வச்சுக்கிறது. இந்த பாத்திரத்துக்கு மொபைல் நம்பர் வந்து கம்ப்யூட்டர் பேர் வச்சுக்கிறது. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து சில நாட்கள் கழிச்சு என்னுடைய 2வது மொபைல் நம்பர் அப்படின்னு நான் ஒரு மொபைல் நம்பர் எழுதுறேன். அத இப்படி 4 டிஜிட் கொடுக்கறதுக்கு பதிலா 10 டிஜிட் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும் போது இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, முதல்ல மொபைல் நம்பர்ங்கிறது இந்த சைஸ் பாத்திரம் தானே நம்ம எடுத்து வச்சோம், இப்பவும் அதே சைஸ் பாத்திரத்தை எடுத்து வைப்போம் அப்படின்னு எடுத்து வச்சு அதே அளவு பாத்திரத்தை எடுத்து வைக்கும். 1, 2, 3, 4 எழுதும். அப்போ மிச்சம் இருக்கிற 5, 6, 7 என்னுடைய தகவல்கள் எல்லாம் போயிடும். அப்போ இந்த 2வது மொபைல் நம்பர் சரிவர கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகாது. அப்போ இதை தவிர்க்கணும். இதை தவிர்த்தா தான் என்னுடைய டேட்டா, என்னுடைய தகவல் சரிவர கம்ப்யூட்டருடைய மெமரியில போய் தங்கும். அப்போ மெமரியில போய் தங்குறதுக்கு அப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையே பெருசாக்கலாம். நல்ல பெருசா இதை கொண்டு போயிடுவோம். பெருசா கொண்டு போயிட்டா எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் ஸ்டோர் பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணோம்னா அதுல வர சிக்கல் என்னன்னா, அடுத்து நான் என்னுடைய தமிழ் மார்க் என்ன அப்படின்னு சொல்றேன்.
நான் 10 ஆம் கிளாஸ்ல வாங்கின தமிழ் மார்க் 80 அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா நான் 80 இங்கே ஸ்டோர் பண்ணுவேன். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்னுடைய இந்த அளவு மெமரி எல்லாமே வேஸ்டா போயிடும். இந்த மெமரி வேஸ்டா போயிடும். அப்ப என்னுடைய மெமரி கணிப்பொறியுடைய மெமரியும் வேஸ்டா போக கூடாது, கணிப்பொறி தவறான தகவலையும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டையும் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம டேட்டா டைப் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கணும். இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் சொல்ல போறது ஒரு நம்பர் அப்படின்னு மட்டும் சொல்லி விட போறது இல்லை. நான் சொல்ல போறது ஒரு நம்பர், அது ஒரு சின்ன நம்பர் அப்படின்னு சொல்ல போறேன். நான் சொல்ல போறது ஒரு நம்பர், அது ஒரு சின்ன நம்பர் ஷார்ட் ஐ, அதோட வேல்யூ 5. ஓ, ஷார்ட்னு ஒரு குறியீடு இருக்கு. அப்போ ஷார்ட்னா நான் இவ்வளவு இடம் ஒதுக்கினா போதும். இதுக்கு பேரு ஐன்னு கொடுத்துருக்காங்க, அதுல 5 வச்சுக்கிறேன். இல்ல நான் சொல்ல போறது ஒரு சாதாரண நம்பர், அது சின்ன நம்பரும் இல்ல பெரிய நம்பரும் இல்ல. அதுக்கு பெரும்பாலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இன்டீஜர் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. இன்டி 80 கொஞ்சம் இதை விட பெருசா இருக்கணும், ஆனா ரொம்ப பெருசு இல்ல. இதுல 80 அப்படின்னு ஸ்டோர் பண்றேன். நான் சொல்ல போறது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னா பெருசு நீளமான நம்பர் அப்படிங்கிறது லாங் நம்பர், அதை சுருக்கமா லாங் அப்படின்னு எழுதுறோம். அந்த லாங்கிறத நான் இப்ப வந்து 8000 இல்ல 80000 அப்படின்னு எழுதுறேன்னா, இதை விட பெரிய பாத்திரம் ஒன்று கிடைக்குது. அதுக்கு பீனு பேர் வச்சுக்கிறோம். இங்க பீனு தான் நம்ம பேர் வச்சிருக்கோம். அந்த 80000 நம்ம இங்கே எழுதுறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுலாம் நம்பர், சாதாரண நம்பர் பத்தி. அப்போ இந்த நம்பர்ங்கிறத இப்படி பிரிக்கிறது மூலமா, ஒன்னு நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன ரெண்டு விஷயங்கள், ஒன்னு மெமரி, இன்னொன்னு சிஸ்டமோட நாலேஜ், இதை ரெண்டையும் நான் சரி பண்ணிடுறேன். எப்படி சரி பண்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்பரா சிஸ்டம் ஸ்டோர் பண்ணுது. அப்போ இந்த டேட்டா டைப் ரெண்டு விதமான தகவல்களை தருது. ஒரு தகவல் எவ்வளவு மெமரி வேணும், எவ்வளவு பைட் வேணும், எவ்வளவு கிலோபைட் வேணுங்கிற தகவல் தருது. இன்னொரு தகவல் இது என்ன வகையான டேட்டா, என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கறத தருது. ஏன் என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறத சொல்றோம் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறத சொல்லலைன்னா, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன எடுத்துக்காட்டின்படி என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிற தகவல் சொல்லல அப்படின்னா, நான் டோர் நம்பர்ங்கிறத சொல்லிட்டேன்னா, டோர் நம்பர் இந்த 18-2 சொன்னேன் இல்லையா, அந்த 18-2 சிஸ்டம் 9 ஸ்டோர் பண்ணும், இது தப்பா போயிடும். அப்ப நான் என்ன சொல்லணும்னா, இல்ல இல்ல இதுல கை வச்சிடாதீங்க, இது 18-2 தான், அதை மாத்திராதீங்கன்னு சொல்லணும். அப்ப மாத்திராதீங்கிறத வழக்கமா நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் எப்படி சொல்லுவோம், ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு சொல்லிடுவோம். யாராவது ஒரு பெரிய தலைவரோட பழமொழி இல்ல ஒரு திருக்குறள் சொல்றோம் அப்படின்னா, அதை டபுள் கோட்ஸ் போட்டு சொல்லுவோம் இல்லையா, ரிட்டைன் ஏற்பாடு குறிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இதை டபுள் கோட்ஸ் போட்டு சொல்லிட்டீங்கன்னா, இதை கம்ப்யூட்டர் 9 மாத்தாது, 18-2 வச்சுக்கணும். இப்படி டபுள் கோட்ஸ் போட்டு சொல்றது எல்லாத்தையும் ஜாவால ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சில C++ ஜாவால C#ல இதை ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்னா என்ன, அது டேட்டா டைப்பா அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். தற்சமயத்துக்கு இந்த ஸ்ட்ரிங்குங்கிறத பயன்படுத்தலாம்ங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஜாவால இது ஒரு டேட்டா டைப் கிடையாது, இது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அதை பற்றி. ஸ்ட்ரிங் கிளாஸ பத்தி நம்ம தனியா விவாதங்கள் அதை பத்தி விவாதிப்போம். இப்ப நம்ம பார்த்துருக்கிறது சாதாரண நம்பர்கள் பத்தி. இந்த நம்பரோட சேர்த்து புள்ளி வச்ச நம்பர் எல்லாம் எப்படிங்க சொல்றது அப்படின்னா, புள்ளி வச்ச நம்பர் அப்படிங்கறத தசம புள்ளி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கத்துக்கிட போறது தமிழும் இல்ல இங்கிலீஷும் இல்ல, நம்ம கத்துக்கிட போறது ஜாவா. ஜாவால அதுக்கு பேரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், சுருக்கமா ஃப்ளோட். ஃப்ளோட் இப்போ ஃப்ளோட் பை ஈக்குவல்ஸ் டு 3.14, பையினுடைய மதிப்பு 3.14. அப்போ ஃப்ளோட்டுங்கிறதுக்கு முன்னாடியே சொன்னது போல ஒரு ஒரு கண்டெய்னர் ஒன்று ஒரு பாத்திரம் உருவாகும். இதுக்கு பையங்கிற பேரு, அந்த பையுடைய மதிப்பு இது. இந்த வலது பக்கம் இருக்கிறது மதிப்பு, இடது பக்கம் இருக்கிறது அதுக்கு நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிறது. இல்ல இல்ல நான் சொல்றது இந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு பெரிய நம்பர் வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு ஜாவால டபுள் பேரு. இப்ப நான் டபுள் ஐ ஈக்வல்ஸ் டு 3.14 1 3 1 4 1 5 இப்படி கொடுத்துட்டே போறேன் அப்படின்னா, அதை டபுள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் பெரும்பாலான நம்பரை முடிச்சிட்டோம். புள்ளி வச்ச நம்பர் எப்படி சொல்றது, சாதாரண நம்பர் எப்படி சொல்றதுங்கிறத முடிச்சிட்டோம். பெரிய பெரிய வாக்கியங்கள் எல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படிங்கறத வச்சு சொல்லலாம் அப்படிங்கறத முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது பூலியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேரக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு எழுத்து, இப்ப எழுத்துன்னா தமிழ்ல சொல்றது, இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கு பேரு லெட்டர் அல்லது அல்பபெட். இதையே ஜாவால சொன்னா அதுக்கு பேரு கேரக்டர்.
அத சுருக்கமா கேர். இப்போ நான் என்னோட இனிஷியல் என்னன்னு சொல்லணும். கேர் இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு ஒரே ஒரு எடுத்து சொல்றதா இருந்தா ஒற்றை மேற்கோள் குறி சிங்கிள் கோட்ஸ்ல சொல்லி செமிகோலன் வச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான். இப்போ இனிஷியல் அப்படிங்கிற ஒரு டப்பா உருவாயிருக்கும், அந்த டப்பால கே அப்படிங்கிற மாதிரி உருவாயிருக்கும். இதே போல பூலியன் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. பெரும்பாலான டேட்டா டைப்ல நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வரும் வகுப்புகள்ல வேற ஏதாவது ஒரு தலைப்புல பேசுவோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.